சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தம்மம்பட்டி காந்தி நகரில் சுமார் 70க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் 100 ஆண்டுகளுக்கு மேலாக மரச்சிற்ப சிலை வடிவமைப்பு தொழில் செய்து வருகின்றனர். இவர்கள் கலைநயத்துடன் சுவாமி சிலைகள், புராண கதைகள் உள்ளிட்டவற்றை பல்வேறு வடிவங்களில் 1 அடி முதல் 10 அடி உயரம் வரை மரச்சிற்பங்களாக வடிவமைக்கின்றனர். உள் அலங்காரத்தை உணர்வு பூர்வமாக்குவதில் சிற்பங்களுக்கு பெரும் பங்குண்டு என்பதால் பெரிய தங்கும் விடுதிகள், வீடுகள், வணிக வளாகங்களில் இவை தமக்கென தனியிடத்தை பெறுகின்றன. தூங்கு வாகை, தேக்கு, மாவிலங்கு, இலுப்பை, அத்தி உள்ளிட்ட மரங்களில் வடிவமைக்கப்படும் இந்த மரச்சிற்பங்கள் கண்ணை கவரும் வகையில் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன. நவீன கட்டிடக்கலையே இன்று பழமையை பாரம்பரியத்தை நோக்கியதாக திரும்பி உள்ளதால் இத்தகைய கலைநயம் மிக்க மரச்சிற்பங்கள் தமிழகம் மட்டுமின்றி தில்லி, கேரளா, கல்கத்தா போன்ற பகுதிகளிலும் சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற வெளிநாடுகளிலும் நன்மதிப்பை பெற்றுள்ளன. முத்தாய்ப்பாக இந்த தம்மம்பட்டி மரச்சிற்பத்திற்கு தமிழக அரசின் பூம்புகார் நிறுவனம் சார்பில் புவிசார் குறியீடு வழங்க விண்ணப்பிக்கப்பட்டது. மத்திய அரசு அதற்கான உத்தரவை வழங்க உள்ளது. அது விரைவில் அரசிதழில் வெளியாகவும் உள்ளது. தமிழகத்திலிருந்து புவிசார் குறியீடு வரும் 36வது பொருளாக தம்மம்பட்டி மரச்சிற்பம் இடம்பெறுகிறது. இது இப்பகுதி கலைஞர்களுக்கு கிடைக்கும் பெருமை என்பதோடு போலிகள் தவிர்க்கப்பட்டு தரமான சிலைகளை வடித்து விற்பனை செய்யும் கலைஞர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சேலம் மாவட்டத்தில் தம்மம்பட்டியில் உள்ள மரச்சிற்பங்களுக்கு வந்து புவிசார் குறியீடு கிடைச்சிருக்குங்க. இதனால் வந்து அங்கே வாழ்கிற கைவினர்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி. இதில் பார்த்திங்கன்னா தம்மம்பட்டியில் உள்ள பொருட்கள் வந்து 8 அடி வரைக்கும் செய்கிறாங்க. வாகை மரத்தில் வந்து உங்களுக்கு 6 அடி வரைக்கும் செஞ்சுருக்காங்க. இந்த புவிசார் குறியீடு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. புவிசார் குறியீடுலேருந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சிற்பங்கள் எல்லாமே இது வந்து ரொம்ப ஸ்பெஷலிட்டாகவும் இருக்குது. இதில் இருக்கிற வாகை மரத்தில் செஞ்சதுனால எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கைவினை கலைஞர்களை பாராட்டி வளர்க்கும் சமூகம் பாரம்பரியத்தை சீராட்டி போற்றும் சமூகமாக அடையாளம் காணப்படுகிறது. கலைகள் பல காணாமல் போய்விட்ட நிலையில் இந்த சிலைகள் நமக்கு தரட்டும் புகழ் மாலைகள். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.